ட்யூப் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பார்ப்பதற்கு தான் டான் போன்ற தோற்றம். வெக்சின் போட்டவுடன் ஊசி பயத்தில் மயக்கம். வைரலாகும் பிரேசில் நபரின் காணொளியை தான் இப்போது பார்க்க போகின்றோம். ஊசி என்றாலே எப்போதும் இதை போலவே பயம் மற்றும் பதற்றத்துடன் இருப்பார் என தெரிவித்த மகுலா ஜூனியரின் மனைவி இந்த முறை அவரின் செயல்களை படம் பிடித்துவிட வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்ததாக கூறியுள்ளார். பிரேசிலில் வெக்சின் போட்டுக் கொண்ட மகுலா ஜூனியர் என்பவர் அதீத பயத்தால் நடுங்கி கீழே விழுந்த நிலையில் அவரது மனைவி அதனை கூலாக படம் பிடித்துக் கொண்டிருந்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. கொரோனா வைரஸை கட்டுப்படுத்த உலகம் முழுவதும் மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தும் பணி முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பிரேசிலிலும் தடுப்பூசி முகாம் நடத்தப்பட்டு பல்வேறு கட்டங்களாக அந்நாட்டு மக்களுக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் 50 வயது மதிக்கத்தக்க நபரே தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சென்றுள்ளார். அவருக்கு ஊசி என்றாலே பயம் என்பதால் நடுக்கத்துடனேயே வரிசையில் நின்றுள்ளார். முன்பிருந்த ஒவ்வொருவரும் செல்ல செல்ல அவருக்கு பயமும் பதற்றமும் தொற்றிக் கொள்கிறது. தனது கணவருக்கு ஊசி என்றால் பயம் என்பதை அறிந்திருந்த அவரின் மனைவி அந்த நபரின் அனைத்து செயல்களையும் படம் பிடிக்க தொடங்கியுள்ளார். ஊசி போடும் போது பயத்தின் உச்சிக்கே சென்ற அவர் ஊசி போட்டவுடன் கீழே விழுந்து விடுகிறார். தடுப்பூசி மையத்தில் இருந்த அனைவரும் பதற்றமடைந்து அவருக்கு ஓடி வந்து உதவி செய்கின்றனர். ஆனால் அவரின் மனைவி துளியும் பதற்றமடையாமல் அதனை காணொளியாக பதிவு செய்து இணையத்தில் வெளியிட்டுள்ளார். இந்த சம்பவம் பிரேசிலின் சாப்பலோ நகரில் நடந்துள்ளது. பார்ப்பதற்கு நகைச்சுவையாக இருந்தாலும் இந்த வயதிலும் ஒருவருக்கு ஊசி என்றால் பயம் சூழ்ந்து கொள்கிறது என்ற ஆச்சரியமும் தோன்றுகிறது. அந்த பகுதியைச் சேர்ந்த மகுலா ஜூனியர் பீச் பாயிண்ட் கன்வென்ஷன் சென்டரில் நடந்த முகாமில் தடுப்பூசி செலுத்திக் கொள்ள சென்ற போதே தன்னுடைய பயத்தை உலகறிய செய்துள்ளார். இதுகுறித்து அவரது மனைவி தெரிவிக்கையில் தனது கணவருக்கு ஊசி என்றாலே அதீத பயம் என கூறியுள்ளார். ஊசி என்றாலே எப்போதும் இதை போலவே பயம் மற்றும் பதற்றத்துடன் இருப்பார் என தெரிவித்த அவர் இந்த முறை அவரின் செயல்களை படம் பிடித்துவிட வேண்டும் என்பதில் தீர்மானமாக இருந்ததாகவும் கூறியுள்ளார். இதற்கு முன்பு அவர் இதுபோன்ற பலமுறை நடந்து கொண்டிருப்பதாகவும் அதனால் தனக்கு எந்தவிதமான பயமும் இல்லை என தெரிவித்துள்ளார். ஊசி போட்டு சிறிது நேரத்தில் அவர் இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவார் என்பது தனக்கு தெரியும் என்பதால் பதற்றமடையவில்லை என அவர் விளக்கியுள்ளார். இந்த காணொளி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றது. கோவிட்-19 தொற்றிலிருந்து உங்களையும் உங்கள் உறவுகளையும் பாதுகாக்க வேண்டிய தருணம் இது. கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து நம்மையும் நம்மை சார்ந்திருப்பவர்களையும் பாதுகாப்பதற்கான சில நடவடிக்கைகளை நாம் நிச்சயம் பின்பற்ற வேண்டும். பொது போக்குவரத்தை பயன்படுத்தும் போது மிகவும் அவதானமாக உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். நாம் பாதுகாப்பாக இருந்தால் இந்த நாடு, மிக விரைவில் இந்த உலகமும் கொரோனாவின் கோரப்பிடியில் இருந்து மீளும்.